எப்படி கிளே ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இந்த சேனலில் வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு, கரைச்ச உப்பு தண்ணி, அப்புறம் கொஞ்சம் ஒரு கிளாஸில் தண்ணி, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய். வாங்க கன்ஸ்கா சேனலுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் மைதா மாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் நம்ம கிண்ட போகிறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா நீங்கள் கிண்டிக்கோங்க. நீங்கள் முதலே உப்பு தண்ணி ஊற்றிடாதீங்க, நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு தண்ணியை ஊற்றுங்க, இல்லைன்னா அது ரொம்ப உங்களுக்கு தண்ணி மாதிரி வரும். இப்போ நம்ம நல்லா இதுமாரி கிண்டிக்கிட்டால் நமக்கு இதுமாரி நல்லா வந்துடும். நீங்கள் நல்லா கிண்டிக்கோங்க கிளேயே. நம்மளுக்கு இப்போ முக்கால்வாசி கிளே வந்து ரெடி ஆகிடுச்சு. அதில் நம்ம தேங்காய் எண்ணெயை நம்ம கையில் கொஞ்சம் வந்து ஊற்றிக்கிட்டு நம்ம அதை ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம நல்லா கிண்டிட்டோம். அப்புறம் நீங்கள் 8 மணி நேரம் நீங்கள் ஒரு கவருக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு உங்கள் நல்லா ஒரு டப்பாக்குள்ளே போட்டு நல்லா 8 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்கியா. ஹலோ, வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இதுதான் கிளே பண்ணோம். நான் 8 மணி நேரத்து கழிச்சு தான் நான் இப்போ எடுத்து பார்க்க போகிறேன். வாங்க வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்மளோட கிளே. நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கும் போது ரொம்ப ஜில்லுந்தான் இருக்கும். ஆனால் போக போக உங்களுக்கு வந்து ஒரு மோல்டு மாரி கிடைக்கும். இப்போ நான் வந்து பவுடரை கட்டையில் நல்லா தேய்ச்சிட்டு நல்லா ஊற்றிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். நான் வந்து வீட்டில் இருக்கிற என்ன பவுடர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பவுடர் தான் எடுத்து வைப்பேன். வாங்க இப்போ செய்யலாம். நான் வந்து நல்லா உருட்டிக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த மோல்டில் இருந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். நான் அந்த கிளேயை ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். எனக்கு பிடிச்ச கலர் நான் எடுத்துக்கேன், அண்ட் எல்லோ அண்ட் ப்ளூ. உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுக்கலாம். நான் இப்போதைக்கு நான் 2 கலர் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ப்ளூ அடிக்க போகிறேன். ஒன்று கொட்டு கலர் அடிச்சிட்டேன். இதை பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு தான் நான் வந்து இதை எடுத்துக்கேன். நான் மோல்டு வாங்கின பிறகு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ நான் வந்து மாவில் நல்லா தேய்ச்சிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். என்கிட்ட இருக்கிற மோல்டுங்க வச்சு தான் நான் பண்ணுறேன். வாங்க பண்ணிடலாம்.
ஓ பாருங்க நம்ம குழந்தை நம்மளோட கிளே ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. நம்மளோட கிளே அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிம்பிளான ஐடியாவை நீங்கள் எல்லா வீட்லேயும் பண்ணி பாருங்கள். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க.